हेलो फ्रेंड्स वेलकम टू एजीवाई क्रिएशन इनके नम्बर चैनल टेस्टियान इटली पुड़ी रेसिपी वीटलिए सुलभमा सेयर्स एपड़ी पाकपोरो नम्बर चैनल अदुक्कु मुन्नाडी सब्सक्राइब पन्निडुंगा इटली पुड़ी रेसिपी की तेवन इंग्रेडिएंट्स एन्ना पातरला वीडियो कुल पोला वांगा। सो इदुक्कु फर्स्ट कडलई परुप्पु अडुत्तु उलुत्तम परुप्पु उड़ेत कडले कायंद मिलगाय पेरंगाय तूल मिलग सीरगम सोम्ब करवेपिले इवलो दांगा। इप्पन में इटली पोड़ी रेसिपी की एवलो अलव एड़ती कौन रहते पा पातर ला इन्ने की नम्ब ओरु कप कडले परप एड़ती को इदे कपला दा नम्ब सेम रेशियो उलुतं परपु एड़का पोरो इदे के नम्ब नाल टेबल स्पून पोट्ट कडले एड़ती को ओरु कप कायंद मिलगा एड़ती को ओरु टीस्पून मिलग और टीस्पून सोम्ब और टीस्पून सीरगम अरे टीस्पून पेरंगायत्तु करवेपिले तन्नीले वाश पनेट तन्नी ड्रेन पनी एड़ते वच्चकोंगा कायंद करवेपिले यरंदालो नमक रोंब ईसी डायरेक्टावे नम्ब सेत्त आरच्चिरला पो पच्चिया यरंदालो ओके नो प्रॉब्लम। सो इप्पो नम्ब इटली पुड़ी रेसिपी सेय्यरदुक्कु स्टव ऑन पनी पैन वच्चिरला हीट आगट्टुम அதில் நம்ம ஃபஸ்ட்டு கடலை பருப்பை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இதே மாதிரி கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் மாறின பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு, இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம இதே பேனில் உளுத்தம் பருப்பையும் இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் மாறட்டும். இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது நாலு டேபிள் ஸ்பூன் உடைத்த கடலையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வறுத்து சேர்க்கறது நல்லா நமக்கு ஒரு வாசனை அரோமா கிடைக்கும். அடுத்தது நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் இது மூணையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இதையும் எடுத்துக்கலாம். அஜீர்ண தொல்லை வாய்வு பிரச்சனை நமக்கு வராது. இட்லி பொடியில் சேர்க்கும் போது இதெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். காய்ந்த மிளகாய் இன்றைக்கி நம்ம அளவு எடுத்துருக்கிறது 40 எடுத்துருக்கோம். காய்ந்த மிளகாய் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இட்லி பொடி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம அடுத்தது ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா கிளறி விட்டுடுங்க, உப்பு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான இட்லி பொடி வீட்லேயே நம்ம சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இது நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாள் பட நமக்கு பருப்பு இட்லி பொடி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சோன்னு நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் நம்ம சோம்பு சீரகம் சேர்த்துருக்கோம், வாய்வு தொல்லை எதுவும் நமக்கு வராது, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துருக்கோம்.
ஸோ நம்ம வீட்லேயே சுட சுட இட்லி செஞ்சுட்டு அது கூடவே இட்லி பொடி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சாப்பிட்லாம். சுவையான இட்லி இட்லி பொடியோடு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.